ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பழனி முருகன் மேட்ரிமோனி சேனல் இன்றைய திருமண வரன்கள் பற்றி பார்ப்பங்க பெயர் பார்த்திங்கன்னா ரஞ்சிதா இவங்களோட வயசு வந்து முப்பத்தி ஒன்பது வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிங்க இவங்களோட ஜாதி வந்து படையாச்சி இனத்தை சார்ந்தவங்க இவங்களோட படிப்பு வந்து பிகாம் முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்ல ஒரு சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இவங்க மதுரையில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி இரண்டு வருடத்துலேயே டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆண் குழந்தை இருக்குதுங்க ஸோ இப்போ தன்னோட குழந்தைக்காக மறுமணம் பண்ணுறதா இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு வசதியானவங்க தாங்க உடன் பிறந்தவங்கன்னு ஒரே ஒரு அக்கா இருக்காங்க அக்காவுக்கு திருமணம் ஆயிடுச்சுங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாபுங்க அம்மா இல்லைங்க இவங்களுக்கு இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் தன்னை புரிஞ்சுக்க போட்டு நல்லபடியாக பார்த்துக்கூடிய அன்பான துணையாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இம் மற்றபடி வசதியோ ஜாதி முக்கியம் இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மெயில் ஐடியை காண்டக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் படக்கூடிய பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சௌமியா இங்களோட வயசு வந்து முப்பத்தி ஏழு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி வந்து சிம்ம ராசிங்க எங்களோட ஜாதி வந்து முதலியார் எடுத்தால் சார்ந்தவங்க எங்களோட படிப்பு எம்பிஏ முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் ஒர்க் இருக்காங்க நல்ல ஒரு சேலரியில் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு முதல் மற்றும் மறுமணம் எதுவாக இருந்தாலும் சம்மதம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஈரோட்டில் வச்சுட்டு வராங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸும் ஆயிடுச்சுங்க குழந்தைங்கன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்குங்க ஸோ இப்போ தன்னுடைய குழந்தைங்கள பாதுகாக்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனமாகனா வேணும் அப்படின்ட்டு இவங்க மறுமணம் பண்ணிக்க முடிவு பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு வீடு நிலம்னு ஓரளவு நல்ல ஒரு வசதியானவங்க தாங்க உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தங்கைங்க அவங்களுக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்க இவங்களுடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே பிரைவேட் கம்பெனியில் நல்ல ஒரு சேலரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும் படி சுமாரான வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல தன்னை நல்லா பார்த்துக்கூடிய அன்பான துணையாக வேணும் தங்களோட பொண்ணுங்களை பார்த்துக்கக்கூடிய அளவுக்கு நல்ல மனமாகணம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணும் கீழே கொடுக்கப்பட்ட மெயில் ஐடியை கனெக்ட் பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க தான் நான் பார்க்கக்கூடிய வரன் பேர் பார்த்தீங்கன்னா சந்திரா இவங்களோட வயசு வந்து முப்பத்தி எட்டு வயசு ஆகுதுங்க இவங்களோட ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க இவங்களோட ஜாதி வந்து சத்ரியரேனத்தை சார்ந்தவங்க இவங்களோட படிப்பு வந்து பிஇ முடிச்சிருக்காங்க இவங்களுடைய வேலை நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஐடி கம்பெனியில் நல்ல ஒரு சேல்ரி மாதம் ஒரு லட்சத்துக்கு மேலே சம்பளம் இருக்காங்க இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மறுமணம் ஓகே அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா இவங்க திருப்பூரில் வச்சுட்டு வராங்க இவங்களுடைய சொந்த ஊர் திருப்பூருங்க பட் இவங்க ஜாபுக்காக பெங்களூரில் தங்கி வேலை பார்த்துட்டு வராங்க இவங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க ஒரு வருடத்துலேயே டிவோர்ஸ் ஆகிடுச்சுங்க குழந்தைங்க எதுவும் இல்லைங்க இவங்களுடைய அப்பா அம்மா சமீபத்தில் தாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க இவங்களுடைய எதிர்பார்ப்பு பார்த்திங்கன்னா படிப்பு மட்டும் படிச்சுருந்தா ஒரு டிகிரியாவது முடிச்சிருந்தா போதும் மற்றபடி வசதியோ ஜாதியோ எனக்கு முக்கியம் இல்லை வனமகன் ஃபேமிலி பெரிய ஃபேமிலியாக இருக்கணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறாங்க தனக்கு யாரும் இல்லை ஸோ தனக்கு வரப்போகிற மன கடவுளுக்காவது பெரிய ஃபேமிலியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களை பற்றி மேலும் நீங்கள் தகவல் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மேலேடியை கணக்கு பண்ணி மற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க இது போன்ற திருமண வான்கள் பற்றி இலவசம் பதிவு உடனுக்குள்ளே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க பார்த்தா நான் போடக்கூடிய பிரிவு உடனுக்குன்னு உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்